آمين. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد، عن عائشة رضي الله تعالى عنها قالت: سمعت النبي صلى الله عليه وسلم وهو مستند إلي يقول: اللهم اغفر لي وارحمني وألقني بالرفيق رفيق الأعلى. متفق عليه. أقل من صلى الله عليه وسلم أني في الاتفاق الذي في الانبلاء தன் மரணம் நெருங்கிவிட்டது எண்ணுபவர் கூற வேண்டியது. ஒரு மனிதனுக்கு நோய்வாய்ப்பட்டதில் இவன் மிகவும் சிரமத்தில் ஆகின்றான். எழுக்க தெரியுது, நமக்கு நெருங்கிருச்சு, மரணத்தருவாய் நெருங்கிவிட்டது. இப்ப என்ன செய்ய, என்ன செஞ்சிக்கணும் அந்த மனிதன் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தருவாயில் இருந்த பொழுது என் மீது சாய்ந்தவர்களாக, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது சாய்ந்தவர்களாக ஓதுனாங்க: அல்லாஹும்ம கஃபிர்லி வர்ஹம்னி என்பதாக துஆ செய்தார்கள். இறைவா, என் பிழைகளை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, என்னை உயர்வான தோழர்களின் பக்கம் உன்பக்கம் சேர்ப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் 5674வது ஹதீஸாகவும் முஸ்லிம் ஷெரீஃபில் 2444வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. இது ஐஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வேறொரு அறிவிப்பில் சொல்லும்போது சொல்கின்றார்கள்: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களின் மரண வேளையின் போது பார்த்தேன். அவர்களுக்கு அருகில் தண்ணி சொம்பு கொண்டு வந்து வைக்கப்படும். ஒரு சொம்புல தண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க. வச்சவன ரசூலுல்லாஹி என்ன செய்வாங்கன்னா, அதுக்குள்ள அந்த செம்புக்குள்ள கையை விட்டு நடைச்சு தங்களுடைய தண்ணீரை எடுத்து தங்களுடைய முகத்தில் தலைவி சொல்வார் ரசூலுல்லாஹி. பின்பு இவங்க ரசூலுல்லாஹி துஆ செய்வாங்க. எந்த துஆவை செஞ்சிருக்காங்க அப்படின்னா, اللهم اعتقني على غمرات الموت وسكرات الموت என்பதாக ரசூலுல்லாஹி துஆச்சிலாம். கடைசி நேரம் இந்த சக்ராத்துடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி துஆச்சிலாம். கடுமையான சூடு உஷ்ணத்தின் காரணமாக அந்த சமயத்துல நடந்த நிகழ்வுகளுக்கு அவங்க செய்யப்பட்ட துஆக்களில் இந்த துஆ ஒன்று: இறைவனே, மரணத்தின் வேதனையின் வேதனையின் மீது, மரணத்துடைய வேதனையின் போதும், மரணத்தின் மயக்கத்தின் போதும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்பதாக ரசூலுல்லாஹி துஆ செய்கிறார். இந்த ஹதீஸ் திருமதியில் 978வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அருமை பிரச்சோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அந்த தருவாயில் கலிமாக்களை அதிகமாக நாம் சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றோம். அதனால மரண தருவாயில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட போய் நீங்க கலிமா சொல்லுங்க, கலிமா சொல்லுங்க அப்படின்னு நம்ம வற்புறுத்த கூடாது. அவங்களுக்கு அருகாமையில் அமர்ந்து கொண்டு கலிமாவை நாம் சொல்ல வேண்டும். என்னென்ன கலிமாக்களை எப்படிலாம் சொல்லலாம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி கொடுக்கிறோம். சாதாரணமாக இது சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனா அபு சைதர் சௌதுரி
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு, லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பதாக ஒரு மனிதன் சொன்னான். அப்ப அல்லாஹும் தேர்ந்தவனுக்கு சொல்கின்றான், அவரை உண்மைப்படுத்தி அந்த மனிதன் சொன்னதற்கு உண்மைப்படுத்தியவனாக அல்லாஹும் சொல்கின்றான், வழக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நானே மிகப் பெரியவன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஒருவன் என்பதாக சொல்கின்றான் என்றால் அல்லாஹு தஆலா இதையும் உண்மைப்படுத்தி அவன் திரும்ப சொல்கின்றான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். அப்பொழுது அல்லாஹு அவன் சொல்கின்றான், நான் தான் எல்லாத்திற்கு அரசு, நான் தான் முழுக்கு என்பதாக அல்லாஹு சொல்லி அதையும் உறுதிப்படுத்துகின்றான். என்பதாக இந்த கலிமாக்களை, அதாவது நான்காம் கலிமாக்களை அதிகமாக சொல்லக்கூடியது. இந்த கலிமாக்களை ஒரு மனிதன் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் என்றால் அப்பொழுது அல்லாஹு தஆலா அவர் சத்தியமாக நான் எல்லாம் என்பதாக அந்த சமயத்தில் மனிதன் முடியக்கூடிய சமயங்கள் அல்லாஹு தஆலாவும் திரும்பவும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு இந்த வார்த்தைகள் கூறிட்டு இந்த ஹதீஸ்கள் இந்த வார்த்தையெல்லாம் கூறிட்டு தன் நோயின் போது இதை ஒருவன் கூறி மரணமாகிவிட்டால், இந்த வார்த்தைகள் கூறிக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் இவருக்கு வழங்கக்கூடிய சமயங்கள் நாங்க சொல்லி கொடுத்துட்டு வரணும், இப்ப இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, இந்த சமயத்துல மரணம் வந்துருச்சு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவரை நரகம் தீண்டாது என்பதாக சொல்வார்கள். நமக்கு மெயினா தான் நரகத்துடைய வேதனைகள் இருக்கக்கூடாது, நரகமே இருக்கக்கூடாது நமக்கு, நேர சொர்க்கத்திற்கு நாம் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படக்கூடியது. அப்ப நம் உடல்நல குறைவுகள் ஏற்படக்கூடிய சமயங்கள் கலிமாக்களை அதிகமாக முடிய வேண்டும் என்பதுதான் வலியுறுத்தி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸ் திருமதியில் 3430 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதும் பொழுது சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸ் ஹசனான அழகிய ஹதீஸ் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள்.